Hi students, good morning to all. Today we will talk about topic shapes and designs. Okay, unit 5 talk about. First one, you have to take the book. Okay, book la da idukuriya questions kuduthirupanga. So idla vandu triangles vandu nariya irukum unga book la first page la irukum. Shapes and designs eduthinga appadina unit number 5 la shapes and designs eduthukonga. Adla first page la first questions. Have fun with shapes. How many triangles are there in the following figure? உங்கள் புக்கில் நிறைய மூணு ஃபிகர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ ஃபிகர் ஒன்று, பி ஃபிகர், சி ஃபிகர், மூணு ட்ரையாங்கிள்லேருந்து வெவ்வேறு ஷேப்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தர் இன் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன், ஏ ஆப்ஷனில் 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பி ஆப்ஷனில் 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். அங்கே வந்து டிசைன்ஸ் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிக்சர்ஸ்க்கு கீழே 8 ட்ரையாங்கிள்ஸ்னு எழுதிக்கோங்க. Then C option, there are 9 triangles in the figure. Then second question, find the biggest rectangle in the figure given below. So, இதில் இருக்கிறதுலையே biggest rectangle வந்து எதுன்னு சொல்லியிருக்காங்க. So, biggest rectangle in the figure are shown enclosed in the thick lines. The next one, edges-னா என்ன, corners-னா என்ன. உங்கள் புக்கை எடுத்துக்கோங்க, அதில் ஹெட்டிங் எட்ஜஸ் கார்னர்ஸ்னு இருக்கும். First A question, look at the picture given above. Can you tell who is about? Okay. செகண்ட் கொஷின், வேர் இஸ் குத்து ஸ்டாண்டிங். தேர்ட் கொஷின், சி கேன் இஸ் கேம் பி பிளேட் அரவுண்ட் தி அரவுண்ட் டேபிள் ஒய். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, பிக்சர்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏக்குரிய கொஷின், குத்து இஸ் அவுட் அஸ் ஹி சி இஸ் நாட் எ கார்னர் ஆஃப் த டேபிள். அதாவது உங்கள் பிக்சரை எடுத்து பாருங்களேன், உங்கள் புக்கில் வந்து பசங்க இருப்பாங்க, ஒரு டேபிள் இருக்கும், எல்லோரும் கார்னரில் இருக்காங்களா எஜ்ஜில் இருக்காங்களா அப்படின்னு, உங்களுக்கு கார்னர்னால் என்ன எஜ்ஜுனா என்னன்னு தெரியல இது கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ குத்து இஸ் அவுட் அஸ் சி இஸ் நாட் எ கார்னர் ஆஃப் த டேபிள். ஸோ குத்துங்கிறவங்க கார்னரில் நிற்கலை. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பி கொஷின், வேர் இஸ் குத்து ஸ்டாண்டிங். அப்போ குத்துங்கிறவங்க எங்கே நிற்கிறாங்க, குத்துங்கிறது பேர். ஓகேவா? ஸோ குத்து இஸ் ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் த எஜ் ஆஃப் த டேபிள். அகெயின்ஸ்ட் த எஜ் ஆஃப் த டேபிள்னா, ஸோ அந்த ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த டேபிளோட எஜ்ஜில் நிற்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் எல்லோரும் புக்கு எடுத்துக்கோங்க, புக்கில் இந்த அந்த ஃபிகர் கொடுத்துருப்பாங்க. ஸோ மிஸ் சொல்ல சொல்ல அந்த புக்கை பாருங்கள். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், கேன் திஸ் கேம் பி பிளேடு அரவுண்ட் இயர் ரவுண்ட் டேபிள் வை. ஸோ நம்ம வந்து ரவுண்ட் டேபிளில் இந்த கேம் விளையாட முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ எட்ஜஸ் கார்னர் வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது ரவுண்ட் டேபிள் அப்படிங்கிறது, ரவுண்ட் டேபிளுக்கு எட்ஜஸும் கிடையாது கார்னர்ஸும் கிடையாது. ஸோ நம்ம அந்த கேம் விளையாட முடியாது. ஒன்லி வந்து ஸ்கொயர் டேபிளில் விளையாடலாம், ஓகே, ரெக்டாங்கிள் டேபிளில் விளையாடலாம். ஸோ அதான் இது கேட்டிருக்காங்க. நோ, திஸ் கேம் கேனாட் பி பிளேட் அரவுண்ட் எ ரவுண்ட் டேபிள் அஸ் இட் ஹாஸ் நோ கார்னர்ஸ். ஸோ ஏன்னா ரவுண்ட் டேபிளில் நோ கார்னர்ஸ், ஸோ அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த கேம் விளையாட முடியாது. ஓகே, அண்ட் செகண்ட் கொஷின், லுக் அரவுண்ட் யூ ஐடென்டிஃபை த திங்ஸ் வித் ஸ்ட்ரைட் அண்ட் கர்வ்டு ஏஜஸ். ஸோ இதே மாதிரி புக்கில் நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஏஜஸ் கொடுத்துருப்பாங்க, கர்வ்டு ஏஜ் கொடுத்துருப்பாங்க. கர்வ்னால் வளைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம், ஸ்ட்ரைட்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட் கொஷின். ஓகே, தென் பி கொஷின், டூ திஸ் திங்ஸ் வித் ஸ்ட்ரைட் எஜஸ் ஹவ் கார்னர்ஸ். ஸ்ட்ரைட் எஜஸ்க்கெலாம் கார்னர்ஸ் உண்டான்னு கேட்குறாங்க. தென் சி கொஷின், டூ த திங்ஸ் வித் கர்வ்டு எஜஸ் ஹவ் கார்னர்ஸ். கர்வ்டு எஜஸ்க்கு கார்னர் உண்டான்னு கேட்குறாங்க. ஸோ டி கொஷின், ட்ரை டு ஃபைண்ட் திங்ஸ் விச் ஹவ் போத் ஸ்ட்ரைட் அண்ட் கர்வ்டு எஜஸ். ஃபஸ்ட்டு ஏ கொஷின்க்கு ஆப்ஷன், ஃபாலோயிங் திங்ஸ் ஹவ் ஸ்ட்ரைட் எஜஸ், ஸ்ட்ரைட் எஜஸ்லாம் எது எதுக்கு இருக்கும், பிக்சர், புக்கு, டோர், நியூஸ் பேப்பர், பிளாக் போர்டு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஏஜ். ஸ்ட்ரைட் ஏஜ்னா எஜ்னா என்னென்னு அர்த்தம்னா அந்த ஓரங்களை சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஏஜ். நீங்கள் பிளாக் போர்டு பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பர் பார்த்துருப்பீங்க, டோர் பார்த்துருப்பீங்க, புக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஏஜஸ் இருக்கும், இதுக்கெல்லாம் ஸ்ட்ரைட் ஏஜஸ் இருக்கும், ரைட்? தென் கர்வ்டு ஏஜஸ்லாம் என்னென்னு கேட்கும். இப்போது உங்கள் பால் எடுத்துப்பாங்களேன், பாலுக்கு வந்து எஜ்ஜுங்கிறது ஒன்று உண்டா, கார்னருன்னு ஒன்று உண்டா, கிடையாது. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ கர்வ்டு ஏஜஸ்லாம் என்னென்னா, பால், கிரேப்ஸ், ஆப்பிள், லெமன், கோகோனட், ரைட்? ஸோ பால், கிரேப்ஸ், ஆப்பிள், லெமன், கோகோனட், இதுக்கெல்லாம் கர்வ்டு எஜ்ஜஸும் கிடையாது கார்னர்ஸும் கிடையாது. தென் செகண்ட் கொஷின் குறியாசன், டூ த திங்ஸ் வித் ஸ்ட்ரைட் எஜஸ் ஹவ் கார்னர்ஸ். ஸ்ட்ரைட் எஜஸ்க்கெலாம் கார்னர் உண்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ரைட் எஜஸ்க்கு எப்பயுமே கார்னர் உண்டு. ஒரு புக்கு எடுத்தீங்கன்னா அந்த புக்குக்கு கார்னர் இருக்கும் அப்படி தானே? ஸோ எஸ் திங்ஸ் விச் ஸ்ட்ரைட் எஜ் ஹவ் கார்னர்ஸ். தென் தேர்ட் கொஷின் பாருங்கள், டூ த திங்ஸ் விச் கர்வ்டு எஜஸ் ஹவ் கார்னர்ஸ். ஸோ கர்வ்டு எஜஸ்க்கெலாம் கார்னர் உண்டுன்னு கேட்டாங்க. ஸோ ஸ்ட்ரைட் எஜஸ்க்கு நம்ம எப்போயுமே கார்னர் உண்டு.
ஆனால் கர்வ்டு எட்ஜ் வந்து எப்படி இருக்கும், நமக்கு இப்போ ஒரு டேபிள் ரவுண்ட் டேபிள் எடுத்திங்கன்னா அது வளைஞ்சி போகும், கர்வ்டுனா வளைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு எட்ஜஸ்ஸோ கார்னர்ஸோ நமக்கு கிடையாது. ஸோ நோ திங்ஸ் விச் கர்வ்டு எட்ஜ் ஹவ் கார்னர்ஸ், நோ கார்னர்ஸ், ரைட். நெக்ஸ்ட்டு ட்ரை டு ஃபைண்ட் திங்ஸ் விச் ஹவ் போத் ஸ்ட்ரைட் அண்ட் கர்வ்டு எட்ஜஸ். ஸோ கர்வ்டு எட்ஜஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதாவது ரெண்டுமே இருக்கிறது, ஸ்ட்ரைட் எட்ஜும் உண்டு கர்வ்டு எட்ஜும் உண்டு, ரெண்டுமே உள்ளது என்னது. இப்போ ப்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு என்ன உண்டு, ஸ்ட்ரெயிட் எஜ்ஜும் உண்டு கர்வ்டு எஜ்ஜும் உண்டு. தென் வயலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட் எஜ்ஜும் உண்டு கர்வ்டு எஜ்ஜும் உண்டு, அப்படி தானே. ஸோ கர்வ் வளைஞ்சும் இருக்கும், தென் ஸ்ட்ரெயிட்டாக உள்ள நடுவு இருக்கும். இந்த எலக்ட்ரிக் கிட்டார், கிட்டார் எடுத்திங்கன்னா தென் அதுக்கு ஸ்ட்ரெயிட் எஜ்ஜும் உண்டு கர்வ்டு எஜ்ஜும் உண்டு. தென் கார் ஸ்க்ரூ ட்ரைவர், ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ இதில் இருக்க இதை அப்படியே கொஷின் எழுதி எழுதி அந்த ஆன்சரை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.